ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது பிரவீன் பூர்வாதில் வர டிப்னி தான் பார்க்க போகிறோம். இதில் இந்த தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார சபையினுடைய சில்வர் ஜூப்ளி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஸோ இதை பற்றியான டீட்டெயில்ஸ் என்ன, அது எப்போ கண்டெக்ட் பண்ணாங்க, எல்லாமே இதில் வந்து நமக்கு வந்துடும். ஸோ இதை ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோஸ் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தென் அந்த பெல் பட்டன் ஆல்சோ கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் இது ரிலேட்டடான நெக்ஸ்ட் வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது இது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஓகே, ஸோ இப்போ இதில் என்ன கான்செப்ட்னு பார்க்கலாம். தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார சபா மத்ராஸ் கி ரஜத் ஜெயந்தி, அதாவது சில்வர் ஜூப்ளி பர் ஏக் டிப்னி லிக்கியே. ஸோ ஒரு குறிப்பு வந்து எடுத்து சொல்கிறாங்க. ஸோ இதில் பாரத் சோட்டோ ஆந்தோலன்கே காரன், ஸோ அதாவது பாரத் சோட்டோ ஆந்தோலன்கே காரன், அதாவது இந்தியாவுடைய ஒரு சின்ன மூமெண்ட், ஒரு ஸ்மால் மூமெண்ட்னால மகாத்மா காந்திஜிக்கோ ஜெயில் ஜானா படா, மகாத்மா காந்திஜி ஜெயிலுக்கு வந்து போயிட்டார். ஸோ அந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டதுனால கயி ஹிந்தி பிரச்சாரக் பி, அதாவது நிறைய ஹிந்தி பிரச்சாரக்ஸும் என்ன பண்ணுறாங்க, ஆந்தோலன்மே பாகு லேக்கர் ஜெயில் கயி. ஸோ அந்த மூமெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணி ஜெயிலுக்கு போயிட்டாங்க. சார் 1945 மேம் காந்திஜிக்கு ரிஹாயி ஹுயி. ஸோ அப்போ எப்போ வந்து அவர் ரிலீஸ் ஆனார், 1945 ரிலீஸ் ஆனார். ரஜத் ஜெயந்தி சன் 1942 கோஹி மனானி சாஹியேதி, அதாவது ரஜத் ஜெயந்தின்றது எப்போ செலிப்ரேட் பண்ணாங்கன்னா 1942 தான் செலிப்ரேட், மனானி அப்படின்னா செலிப்ரேட் பண்ணுறாங்க. மக்கர் தேஷ் கி பரிஸ்திதிக்கே காரன் வஹ சம்பன்ன நஹி ஹுவா. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க, 1942 அது செலிப்ரேட் பண்ணுறாங்களே, மக்கர் தேஷ் கி பரிஸ்திதிக்கான நம்மளுடைய இந்த கண்ட்ரினுடைய சுச்சுவேஷனால வக சம்பன்ன நகி ஹுவா, அதை என்ன பண்ண முடியல, கம்ப்ளீட் பண்ண முடியல, அந்த செலிப்ரேஷனை ப்ராப்பராக செய்ய முடியல. மகாத்மாஜினே ரஜத் ஜெயந்தி உற்சவ் கி அத்தியக்ஷதா கரணிக்கு ஸ்வீகிருதி தி, மகாத்மா காந்திஜி அந்த ரஜ அந்த சில்வர் ஜூப்ளிக்கு, சில்வர் ஜூப்ளி உற்சவம் அப்படின்னு சொல்லி அந்த திருவிழா விழா அப்படின்றத உற்சவம் சொல்கிறது, அதுக்கு லீடர்ஷிப் அவர் தான் அந்த தலைமை வந்து தாங்கினார். அத்தியக்ஷதா கர்ணேக்கி அந்த தலைமை தாங்கிறதுக்கு அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. எஹ உற்சவ் சார் 1946 ஜனவரி மேம் படே பைமானே பர் சபாக்கே அஹாத்தே மே மனாயா கயா. ஸோ அந்த உற்சவம் வந்து திருவிழா வந்து 1946 ஜனவரியில் படே பைமானே ஒரு பெரிய ரொம்ப கிராண்டாக அந்த சபா இருக்கு இல்லையா, பிரச்சார சபா, சபாவினுடைய அந்த ஃப்ரண்டில் யார்டுன்னு சொல்லுவாங்க, அதுதான் அஹாத்தி. ஸோ அந்த இடத்துல செலிப்ரேட் பண்ணாங்களா முன்னாடியே. இஸ்மே பூரி தக்ஷின் பாரத் சே கரீப் தஸ் ஹசார் ஹிந்தி பிரச்சார அவர் ஹிந்தி பிரேமி ஷாமில் ஹுயே. ஸோ இதில் பூரி தக்ஷின் பாரத்னா இந்த சவுத் சைடு, சவுத் இந்தியாவில் இருக்கிற எல்லாமே நியர்லி 10,000 ஹிந்தி பிரச்சாரக்ஸும், அது மட்டும் இல்லாமல் ஹிந்தி பிரேமி, ஹிந்தியில் வந்து ஹிந்தியில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க, ஹிந்தியை ரொம்ப எல்லாமே ஹிந்திலேயே பண்ணுறவங்க எல்லாருமே வந்து ஷாமில் ஹுயே ஒரே இடத்துல வந்து மீட் பண்ணாங்களாம். ஹிந்தி கே கயி சாஹித்யே இஸ் உற்சவமே சம்மிலித்து ஹுயே, அதாவது ஹிந்தியில் இருக்கிற கயி சாஹித்யக் அப்படின்னு அந்த லிட்ரேச்சர்ஸ் இருக்காங்க இல்லையா, இலக்கியவாதிகள், அவங்க எல்லாமே இந்த உற்சவத்தில் வந்து ஒன்றா வந்து மீட் பண்ணியிருக்காங்க, சம்மிலித்துனா ஒன்றா இந்த மீட்டிங்கில் வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க இந்த விழாவில். தமிழ் தெலுங்கு மலையாளம் அவர் கன்னட்டில் லேக்கர் பி ஷாமில் ஹுயே, அது மட்டும் இல்லாமல் இந்த தமிழில் இருக்கவங்க தெலுங்கு மலையாளம் இந்த கன்னட எழுதுகிறாங்களே அந்த மொழியில் எழுதுகிற எழுத்தாளர்களுமே இதில் வந்து கலந்துக்கிட்டாங்களாம். இஸ் சந்தர்ப்பமே இந்த சுச்சுவேஷனில் ஹிந்தி பிரச்சாரக் சம்மேளன் பதவிதான் சமாரம்ப ஆதி ஹிந்தி சே சம்பந்தித் காரிய ஹுயே. ஸோ இந்த உற்சவில் இந்த சந்தர்ப்பத்தில் தான் ஹிந்தி பிரச்சாரக் சம்மேளன், அதாவது ஹிந்தி பிரச்சார மெம்பர்ஷிப் ஆகிடுவாங்களே ஹிந்தி எக்ஸாம்ஸ் முடித்தாங்க அவங்களுக்கு எல்லாமே அவங்களுக்கான ஒரு மீட்டிங்கும், பதவிதான் சமாரம்ப, அதாவது இப்போ நம்ம டிகிரி முடிக்கிறோம் இப்போ அப்படின்னு சொல்லும் பொழுது அதுக்கு வந்து கான்வகேஷன் கொடுப்பாங்க இல்லையா, ஸோ அதுதான் அந்த பட்டமளிப்பு விழா, அதுவும் வந்து இந்த ஹிந்தி சே சம்பந்தித், அது மட்டும் இல்லாமல் இந்த ஹிந்தி ரிலேட்டடான என்னென்ன விஷயங்கள் பண்ண முடியுமோ அது எல்லாமே வந்து இந்த இதில் பண்ணுறாங்களாம். இன்கே அளவா அது மட்டும் இல்லாமல் இதோடு சேர்ந்து மகிழா சம்மேளன், அதாவது எல்லாமே எல்லா பெண்களும் ஒன்றா சேர்ந்து வந்து அங்கே கூடுறது, ரச்சனாத்மக் காரியகர்த்தா சம்மேளன் ரச்சனாத்மக இந்த படைப்பாளிகள் அவங்களும் இதில் இந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க, மசூதூர் சம்மேளன் உழைப்பாளிகளும் கலந்துக்கிட்டாங்க, கலாக்கார் கலை சம்பந்தப்பட்டவங்களும் கலந்துக்கிட்டாங்க, ஹரிஜன்ஸும் கலந்துக்கிட்டாங்க, நயி தாலிம் சம்மேளன், ஸோ ஒரு புதுவிதமான இன அந்த நயி தாலிம் என்ன சொல்கிறது உங்களுக்கு, இப்போ அவங்களும் ஒரு இனத்தவர், அதுக்கப்புறம் சர்க்கா ரயிலி காங்கிரஸ் காரியகர்த்தா சம்மேளன் ஆதி மனாயகையா, ஸோ அதே அதாவது எல்லா ஃபீல்டில் இருக்கிறவங்களுமே வந்து இதில் வந்து கலந்துக்கிட்டாங்களாம், ஏற்றத்தாழ்வு இல்லாமல் எந்த ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இல்லாமல் எல்லாருமே வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ண முடிய அளவுக்கு வந்து இந்த ஒரு
ஃபெஸ்டிவல் வந்து இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. காதி அவர் குடீர் உத்தியோக பிரதர்ஷினி பி சலாயி கயி. ஸோ அங்கே வந்து காதினது கதராடை சொல்லுவோம் இல்லையா, அதுவுமே அதுக்கப்புறம் குடீர் குடீர் அப்படின்னா குடிசை தொழில் உத்தியோக் குடீர் உத்தியோகம்னா குடிசை தொழில் அதுவுமே வந்து பிரதர்ஷினி பி சலாயி கயி. ஸோ அதுக்கான பெருமைக்குரிய அதுக்கான முக்கியத்துவம் அந்த இடத்துல வந்து போயிட்டு இருந்தது. ஸ்கூல் அவர் காலேஜ் கே 1000 சாத்திர சாத்ராவும் கா ஸ்வயம் சேவக் தல் பனாய கயா. ஸோ இதில் இந்த ஸ்கூல் மற்றும் இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் டோட்டலாக 1000 ஸ்டூடெண்ட்ஸ் சேர்ந்து எல்லாருமே ஒரு செல்ஃப் சர்வீஸ் ஆர்கனைசேஷன் ஒரு குழு வந்து அமைச்சாங்களாம். ஸோ அதாவது அவங்களே செல்ஃபாக வந்து இந்த இதுக்கு வந்து சர்வீஸ் பண்ணுறது, அதுதான் ஸ்வயம் சேவக்னா செல்ஃப் சர்வீஸ் ஒரு குழு வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. தல் அப்படின்னா ஒரு குரூப்பு குழு எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். இசி தல்கி சஹாயதாசே. ஸோ இந்த குழுவினுடைய உதவியில் சம்மேலன் சுஜாரு ரூப்சே சலாய கயா. அந்த கூட்டம் வந்து ரொம்ப அழகான முறையில் வந்து நடந்துட்டு இருந்துச்சு. ரோஜ் ஷாம்கோ காந்திஜிக்கு பிரார்த்தனா சபா சல்தி சல்தி தி. அதாவது டெய்லி ஈவினிங் வந்து காந்திஜியினுடைய பிரார்த்தனா சபா பிரார்த்தனானது ப்ரேயர் அந்த இடத்துல வந்து நடந்துட்டு இருந்தது. இஸ் மேம். ஸோ அந்த பிரார்த்தனை கூட்டத்தில் லாக்கோங் லோக் ஷாமி ஹோக்கர் லட்சக்கணக்கான மக்கள் வந்து அங்கே அந்த இடத்துல வந்து ராமதூத் காத்தே ஹே அதாவது பகவத்கீதை ராமருடைய ராமரை வந்து புகழ்ந்து வந்து பாடிக்கிட்டு இருக்காங்க. இசி சந்தர்ப்பமே இந்த சுச்சுவேஷனில் பாரத்துக்கும் ஆசாதி தேனிக்கு சம்பந்தமே சபாக்கே அஹாத்தே மேம் காந்திஜி சே சலாக் மஷவீரா கி கை ஹை. ஸோ இந்த சுச்சுவேஷனில் தான் இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்கிறது சம்பந்தமாக அந்த சபாக்கி அஹார்த்தின்னு அந்த சபையினுடைய கூட்டத்தில் காந்திஜி சலாக் காந்திஜியோட அட்வைஸ் வந்து மஷ்வீரா கி ஹை ரொம்ப வந்து எனர்ஜெட்டிக்காக இருந்தது. அவர் கொடுத்த அந்த மோட்டிவேஷன் அவருடைய வார்த்தைகள் எல்லாமே மஷவீர் கி ஹை மக்களுக்கு வந்து ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருந்தது. காந்திஜி சே மில்னே கே லியே ஹசாரோங் லோக் ஆத்தேத்தே. அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயமா தெரிஞ்சு காந்திஜியை மீட் பண்ணுறதுக்காகவே தௌசண்ட்ஸ் ஆஃப் பீப்புள் வந்து அங்கே வந்திருக்காங்களா அந்த கூட்டத்துக்கு. பாபு சப்சே ஹிந்தி மே போல்தேத்தே. ஆனால் அவர் வந்து பாபுனர் காந்திஜிலேயே அவர் என்ன பண்ணார் எல்லார்கிட்டேயும் ஹிந்திலேயே தான் பேசுகிறாராம். ஹிந்தி ந ஜானே வாழும் சே ஹிந்தி சீக்கினேக்கோ கஹத்தேத்தே. ஹிந்தி தெரியாதவங்களுக்கு ஹிந்தியை கற்றுக்கோங்க ஹிந்தியை லேர்ன் பண்ணிக்கோங்கன்னு அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறாராம். சபாக்கே பிராங்கன் மீன் ஜிஸ் ஸ்தான் பர் பைட்டுக்கர் பாபுஜினே பாஷன் தியா உஸ் ஸ்தான் பர் அப் காந்தி மண்டபம் க நிர்மான் கியா கயா. அதாவது சபையில் எந்த இடத்துல எந்த முற்றத்தில் எந்த மேடையில் பிராங்கன் மீன் ஜிஸ் ஸ்தான் பர் அந்த இடத்துல எந்த இடத்துல சபானுடைய முற்றத்தில் எந்த இடத்துல உட்கார்ந்து பாபுஜி பாஷன் தியா தன்னுடைய அட்வைஸை வந்து கொடுத்தாரோ தன்னுடைய உரை வந்து நடத்தினாரோ உஸ் தான்ஃபர் அந்த இடத்துல இப்போ காந்தி மண்டபம் கா நிர்மாம் காந்தி மண்டபத்தை எஸ்டாப்ளிஷ் வாங்க வந்து ஸ்டாச்சுஸ் நம்ம பார்க்குறோம் இல்லையா காந்தி மண்டபம் சொல்கிறோம் இல்லையா கிண்டியில். ஸோ அதுதான் அந்த இடத்துல தான் அவர் வந்து எப்பவுமே உரை நிறுத்து வரோம். ஸோ ஈஸ் ரஜத் ஜெயந்திக்கே அவசர் பர் காந்திஜிக்கு சஹாயதாசே சபா கோ கரீப் டாயில கிருப்பையே மிலே. அது மட்டும் இல்லாமல் இந்த ரஜத் ஜெயந்தியனுடைய அவசர் பர்னா அதோடைய செலிப்ரேஷனுக்காக காந்திஜிக்கு சகாயத்தை செய் காந்திஜியோட உதவியினால சபாக்கோ அந்த சபைக்கு கரீப் கரீப் நியலி டாயி லேக் 2.5 lakhs ருபீஸ் வந்து கிடச்சிதான். உசுசே சபா பவன் பர் பஹலி மஞ்சில் பனி. ஸோ அதில் உசுசேனது அவரால் தான் அந்த சபாயில் அந்த மன பவன் பர் சபா பவன் அந்த சபையினுடைய பில்டிங்கில் பஹலி மஞ்சில் பனி அந்த முற்றம் மாதிரி இருக்கும் இல்லையா அந்த போர்டிகோ மாதிரி இருக்கும் அதை வந்து கட்டினாங்களாம். பிரேஸ் பவன்கா விஸ்தார் குவா. அது மட்டும் இல்லாமல் அதை இன்னும் நல்லா டெவலப் பண்ணாங்களே பிரேஸ் பவன் இன்னும் அந்த பில்டிங்ஸ் வந்து ஃபுல்லாக சைட்டில் எல்லாமே நல்லா டெவலப் பண்ணிட்டாங்க. ஈஸ் தரக் சபாக்கே ரஜத் ஜெயந்தி சே சபா அவர் தேஷ் தோனோக்கோ லாபு குவா. ஸோ இந்த ரஜத் ஜெயந்தினால் என்ன பெனிஃபிட்ஸ் கிடச்சிதான் ரெண்டுமே ரெண்டு விதமான பெனிஃபிட்ஸ் கிடச்சிது. ஒன்று சபையும் அந்த சபாவும் டெவலப் ஆச்சு பில்டிங் வைஸு அந்த கண்ட்ரியுமே வந்து ரொம்ப பெனிஃபிட் எடுத்தது அவருடைய வார்த்தைகளை கேட்டு மக்களும் வந்து பலனடைஞ்சாங்க அப்படின்ற மாதிரி இந்த இதில் சொல்லியிருக்காங்க.